idu sindhikkum kaalam seyalpadum neram maunamai irukkaadhe idu sindhikkum kaalam seyalpadum neram maunamai irukkaadhe maunamai irukkaadhe nee maunamai irukkaadhe சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இந்திய சுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே வாழ்வோ பரமனி நண்போ எது உன்னை எழுக்கிறது கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார் வெறும் கையாய் நிற்பாயோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே அன்பின் ஆண்டவரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வந்து மன்றாடினோம் இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி கேட்டோம் இப்பொழுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே அந்த வாக்கு தத்துவத்தை முன்வைத்து அதை உமக்கு நினைப்பூட்டி மனித சொற்கள் கருத்துக்கள் வேண்டாம் ஆண்டவரே ஆவியானவரின் வழிநடத்துதலும் அபிஷேகமும் அவர் தரும் சொற்களும் அவர் எங்களுக்கு போதிக்க வேண்டிய இருக்கிற சத்தியங்களும் எங்களுக்கு தேவை தாரும் ஆசீர்வதியும் மாற்றி அனுப்பும் இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் நேற்றைய தினம் பவுல் உடைய குணப்படுதலை பற்றியும் இன்னும் 9வது அதிகாரத்தில் உள்ள மற்ற சம்பவங்களை பற்றியும் பார்த்தோம் ஆங்கில ஆராதனையிலே பிறகு தமிழ் ஆராதனையிலே ஆயர் அவர்களும் அதே ஆராய்ச்சியை நடத்தினார்கள் ஆனா உங்களிலே அநேகர் இங்கு இல்லை ஆகினாலே அந்த கருத்துக்களை மறுபடியும் தமிழிலே தரும்படி நான் அழைக்கப்பட்டேன் நானும் அவ்விதமாகவே ஏவப்பட்டேன் ஆகினாலே அதை முதல்ல சொல்லி பிறகு 10வது அதிகாரத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை அற்புதங்களின் அதிகாரம் என்று அழைக்கலாம் அற்புதங்களின் அடையாளம் அதுல முதல் அற்புதம் என்னவென்றால் சவுலின் குணப்படுதல் அடுத்த ரெண்டு அற்புதங்கள் பேதுருவின் அற்புதங்கள் சவுலின் குணப்படுதல் 1 முதல் 31 வரை பேதுருவின் அற்புதங்கள் 32 முதல் 43 வரை இந்த நாட்களிலே அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் ஆராய்ச்சி செய்து வரும்பொழுது ஆழமாக நமக்கு பதியக்கூடிய சத்தியம் என்ன நற்செய்தி பணியிலே அருட்பணியிலே ஊழியத்திலே தேவன் நம்மோடு செயல்பட்டு அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் விளைவுகள் இருக்கும் பலன் இருக்கும்
கர்த்தருடைய செயல் காணப்பட வேண்டும். நம்முடைய சொல்லோடு கூட நம்முடைய செயலோடு கூட அவருடைய செயலும் காணப்பட வேண்டும். இதை அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். ஆகினாலே வார்த்தையின் ஊழியம், வசனத்தின் ஊழியம், அதே சமயத்தில் அற்புதங்கள் அடையாளங்களின் ஊழியம், ரெண்டையும் சேர்த்தே நாம் பார்க்கிறோம். நம்முடைய சபைகளிலே ரெண்டும் இருக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்களை மட்டும் வலியுறுத்தும் சபைகள் வசனத்தை வலியுறுத்த வேண்டும். வசனத்தை மட்டும் வலியுறுத்தும் சபைகளிலே அற்புதங்கள் அடையாளங்களையும் எதிர்பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆக இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ரெண்டையும் பார்க்கிறோம். வசனத்தை உறுதிப்படுத்தும் அற்புதங்கள் அடையாளங்கள், அதே சமயத்தில் வசனத்திற்கு ஆதாரமாயிருக்கிற அற்புதங்கள் அடையாளங்களும் நடைபெற்றன. சரி, அற்புதங்களின் அதிகாரம், அதுல மூன்று அற்புதங்கள், பேதுரு செய்த ரெண்டு அற்புதங்கள், பவுலின் குணப்படுதல் ஒரு அற்புதம். முக்கியமான அற்புதம், விசேஷமான அற்புதம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது நடைபெறுகிற அற்புதம். இதை நான் சொல்லும் பொழுது மற்ற அற்புதங்களை உதாசீனமா எண்ணவில்லை, அற்பமா எண்ணவில்லை. ஆனாலும் நாம் சத்தியத்தை கவனிக்க வேண்டும் இல்லையா. ஒரு மனிதனுக்கு 40 வயதுல சுகம் கிடைக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். அந்த மனிதன் எவ்வளவு நாட்கள் வாழப்போகிறான்? 70 ஆண்டுகள், மிஞ்சிவிட்டால் 80, அதற்கும் மிஞ்சி போனால் 100, 120. பிறகு எந்தைக்காவது ஒரு நாள் அவன் சாகத்தான் வேண்டும். செத்த பிறகு எங்கே போகிறான்? நித்தியத்திற்குள் செல்லுகிறான். நித்தியமா எங்கே இருக்க போகிறான்? நரகத்திலா மோட்சத்திலா? அப்படியானால் நித்தியத்திற்காக நிலைத்து நிற்கும் அற்புதம் விசேஷமானது இல்லையா? ஆத்துமாக்களின் ரட்சிப்பை ஒருபொழுதும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். மக்கள் உடல் நலம் பெற வேண்டும், செழிப்பும் வளமும் தேவை. ஆனால் அது எல்லாவற்றை விட முக்கியம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபைகளிலே, சபைகள் மூலமாக நம்முடைய சுற்றுப்புறங்களிலே ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பெரிய அற்புதம், நித்தியத்துக்கான அற்புதம், எந்த மனிதனும் செய்யக்கூடாத அற்புதம். உள்ளத்தை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதம். மற்றவைகளை வேண்டுமானால் மற்ற ஆவிகளும் கூட செய்யக்கூடும். ஆனால் உள்ளத்தை மாற்றுவது, ஒரு ஆளை ரட்சிப்பது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து வாழ்க்கையை மாற்றுவது அவர் மட்டுமே செய்யக்கூடும். ஆகையினாலே ரட்சிப்பை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. ரட்சிப்பின் அற்புதம், ரட்சிப்புக்காக ஊழியம் செய்வது, பாரப்படுவது, இதை மறந்துவிடவே கூடாது நம்முடைய ஊழியங்களிலே. பவுலின் குணப்படுதல் 9 அதிகாரத்தில் இதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த பவுலின் குணப்படுதல்ல முதல் 8-9 வசனங்களிலே பவுலும் அல்லது சவுலும் இயேசுவும் என்று இந்த பகுதியை நாம் அழைக்கலாம். 10 வசனம் முதல் 25 வசனம் வரை சவுலும் அனனியாவும் என்று அழைக்கலாம். 26 வசனம் முதல் 31 வசனம் வரை சவுலும் பர்னபாவும் என்று அழைக்கலாம். 32-43 வரை பேதுருவின் அற்புதங்கள். சவுலும் இயேசுவும் கிருபையை பற்றி சவுல் அடிக்கடி எழுதுகிறார். பவுல், சவுல் அல்லது பவுல் அடிக்கடி எழுதுகிறார். அவர் கிருபையை பற்றி நிருபங்களிலே அதிகமாக எழுதுகிறார். அப்போ இந்த கிருபை சடுதியாய் தோன்றிய கிருபை அல்ல. அவருடைய குணப்படுதல் சடுதியாய் சம்பவித்த ஒரு அனுபவம் அல்ல. அவரை பின்தொடருகிற கிருபையை பார்க்கிறோம். கடவுளின் கிருபை நம்மை பின்தொடருகிற கிருபை, பர்சூயிங் கிரேஸ், பின்தொடருகிற கிருபை. பிறகு நம்மை பற்றி பிடிக்கிற கிருபை, வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மை பற்றி பிடிக்கிற கிருபை. இந்த பின்தொடருகிற கிருபையை பற்றி எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்? 5 வசனத்துல கீழே விழுந்த சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைப்பதை குறித்து இங்கே ஏன் சொல்ல வேண்டும்? அதன் பொருள் என்ன? அதன் அவசியம் என்ன? அனாவசியமாக எதையுமே சொல்ல மாட்டார் இல்லையா பரிசுத்தாவியானவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகினாலே ஏன் இங்கே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொல்லுகிறார்? இது எதை காட்டுகிறது? தார்குச்சி ஒன்று வைத்து, அந்த தார்குச்சியின் முனையிலே ஒரு முள்ளை வைத்து, மாடுகளுக்கு பின்னால் அந்த குச்சியை வைத்துக் கொள்வார்கள்.
ஏரிலே மாடுகளை பூட்டி விழும் பொழுது ஒரு மாடு உதைக்குமானால் முரட்டாட்டம் பண்ணுமானால் அந்த தார்குச்சியை பின்னாலே வைக்கும் பொழுது அது குச்சியிலே அந்த முள்ளிலே உதைக்கும். அப்போ முள்ளிலே உதைத்து அதற்கு வலி உண்டாகிறது வேதனை உண்டாகிறது என்று கண்ட உடனே உதைப்பதை நிறுத்திவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, ஏன் இப்படி உதைக்கிறாய்? முள்ளிலே உதைப்பது உனக்குத்தான் வேதனையை உண்டாக்கும், உனக்குத்தான் இது ஆபத்து, முள்ளிலே உதைப்பது கடினமாமே என்று கூறுகிறார். அப்படியானால் சவுல் குழம்பினவராக உள்ளத்திலேயே அமைதியற்றவராக இருந்திருக்க வேண்டும். போன தடவை அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சனிக்கிழமையிலே 3 வசனத்திலே ஒரு காரியத்தை எடுத்து காட்டினேன். சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான், பாழாக்கி கொண்டிருந்தான் என்கிற அந்த சொல் ஒரு வனவிலங்கு காட்டு மிருகம் சினம் கொண்டு அது எப்படி தன்னுடைய இரையை கடித்து கொதருமோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை காட்டும் ஒரு சொல் என்று நான் சொன்னேன். பாழாக்குவது, காட்டு மிருகம் தன் இரையை கடித்து கொதறுவது போன்ற முறையிலே சபையை கொதறி கொண்டிருந்தார் சவுல் என்று பார்க்கிறோம். அப்படியானால் சினம் கொண்ட சீற்றமுள்ள சவுல், உள்ளத்தில் குமுறி கொண்டிருக்கிற கோபம் இருந்தது. இந்த கோபத்திற்கு காரணம் என்ன? சில மனிதருக்கு காரணமில்லாமல் கோபம், உள்ளத்தில் உள்ள அமைதியற்ற நிலை, உள்ளத்தில் உள்ள போராட்டம், குழப்பம், கலக்கம் எல்லாம் வெளியிலே கோபமாய் தென்படுகிறது. எதற்கெடுத்தாலும் மனைவியை திட்டி அல்லது கணவரை திட்டி அல்லது பிள்ளைகளை திட்டி பிள்ளைகள் மேல் சீற்றம் கொண்டால் உள்ளத்துல அமைதியற்ற பேர்வெளி என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, சபையை திட்டுவது, போதகரை திட்டுவது, ஊழியர்களை குறை கூறுவது, எதை பார்த்தாலும் குறை சொல்லுவது, கோபம் கொள்ளுவது உள்ளத்தில் அமைதியற்ற ஒரு நிலையை எடுத்து காட்டுகிறது. சவுலின் அமைதியற்ற நிலை இந்த உள்ளான சீற்றத்திற்கு காரணம் என்ன? அந்த கோபத்தினாலதான் அவர் போய் பிரதான ஆசாரியர் இடத்திலிருந்து கடிதத்தை வாங்கி கொண்டு 150 மைல் பிரயாணமாய் போகிறார். அந்த பிரயாணம் 7 நாள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு 150 மைல் இப்படி கோபத்தோடு செல்லுகிறார். இந்த கோபத்திற்கு காரணம் என்ன? முதல் காரணம் கலங்கின சிந்தை. The mind was disturbed. கலங்கின சிந்தை. எப்படி அவருடைய சிந்தை கலங்கிற்று? 6 அதிகாரத்திலே பார்த்தோம் இல்லையா, அங்கே ஸ்டேவான் பேசுவதை லிபர்டீனர் என்று சொல்லப்பட்ட மக்களும் சிலிசியா நாட்டில் உள்ளவர்களும் மற்றும் பல இடங்களில் இருந்து வந்தவர்களும் கேட்டார்கள். அதிலே சவுலும் இருந்தார். அப்போ ஸ்தேவானுடைய ஞானத்திற்கு அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாமல் போயிற்று. ஸ்தேவானுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்படியானால் ஸ்தேவான் சொன்னது உண்மை, இதுல உண்மை இருக்கிறது என்று சவுலின் மனத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சவுல் நல்ல அறிவு கூர்மை உள்ளவர் தான். அடுத்தபடி ஸ்தேவானை கொண்டு போய் சனகிரி சங்கத்திலே நிறுத்தி அவர்கள் பொய்க்குற்றம் சாட்டின பொழுது ஸ்தேவான் அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசித்தது. அதை சவுலும் பார்த்தார். லூக்காவுக்கு யார் இந்த விவரங்களை எல்லாம் தந்திருப்பார்கள்? சனகிரி சங்கத்தில் உள்ள ஒருவர் தான் தந்திருக்க வேண்டும். அப்போ சவுல் கொடுத்தாரா அல்லது கமாலியல் சவுலுக்கு சொல்லி சவுல் லூக்காவுக்கு தந்தாரா? அப்படியானால் இந்த தேவதூதன் போல முகம் பிரகாசித்தது சவுலின் உள்ளத்திலே பதிந்தது. பிறகு ஸ்தேவானை இழுத்து கொண்டு போய் ஸ்தேவானுடைய பிரசங்கம், ஸ்தேவானுடைய அந்த பிரசங்கம், அதாவது நற்செய்தியானது எல்லா மக்களுக்கும் உரியது, தேவன் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே கட்டுப்பட்டவர் அல்ல, பாலஸ்தீனத்துக்கு வெளியிலே தேவாலயத்துக்கு வெளியிலே செயல்படும் தேவன் என்கிற அந்த அருட்பணிக்கு அடிகோலிய அந்த செய்தி சவுலின் உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். பிறகு ஸ்தேவானை இழுத்து கொண்டு போய் அவர்கள் கல்லெறிந்து கொல்லும் பொழுது ஸ்தேவான் இயேசுவை பார்த்தார். மனிதகுமாரன் என்று அழைக்கப்படுகிறது. மனிதகுமாரன் என்று சொன்னால் மேசியா. அப்போ சாகிற வேளையிலே மேசியாவை இவர் பார்த்தார் என்றால் அப்போ மேசியா இயேசுதான் மேசியாவாக இருந்திருக்க கூடும். அதோடு கூட எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார். கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாதரும் என்று ஜெபிக்கிறார். இதெல்லாம் பார்த்த சவுலின் உள்ளம் தொடப்பட்டது, அவருடைய சிந்தை தொடப்பட்டது. ஆக சிந்தையிலே குழப்பம். இயேசு உண்மையாகவே மேசியா தானா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஸ்தேவான் சொன்னதெல்லாம் உண்மையா? ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தால், சாட்சியை பார்த்தால் அது உண்மைதான் என்று தெரிகிறது அல்லவா?
உள்ளத்திலே குழப்பம், ஆனா ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆகையினாலதான் அந்த கோபம். அப்போ கலங்கின சிந்தை, அதோடு கூட கலங்கின மனசாட்சி, இது எப்படி தெரிய வருகிறது? தம்முடைய சாட்சியை பவுல் எடுத்து சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:7 என்ன சொல்லுகிறார்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பரிசேயனாகிய சவுல் நியாயப்பிரமாணத்தின் எல்லா நியமங்களையும் பிரமாணங்களையும் கைப்பற்றி வந்தார். ஆனால் ஒரு கட்டளை அவருக்கு தொந்தரவு கொடுத்தது. 9 கட்டளைகள் வெளி வாழ்க்கையை பற்றியவை, ஒரு கட்டளை மட்டும் உள் வாழ்க்கையை பற்றியது. உள் வாழ்க்கையை பற்றிய கட்டளை இந்த நீதிமானாகிய பரிசேயனுக்கு தொந்தரவு கொடுத்தது. வெளியிலே நீதியாயிருந்தார், உள்ளத்திலே நீதி இல்லை, உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை. இதை நாம் பார்க்கிறோம். அநேக மதபக்தி உள்ளவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் இதை பார்க்கிறோம் இல்லையா? வெளிப்பிரகாரமாக நல்ல பக்தி, எந்த விதத்திலும் குற்றம் சாட்ட முடியாது, எந்த நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு விரோதமாக எந்த குற்றச்சாட்டும் செல்லுபடியாகாது. ஆனால் உள்ளத்திலே அசுத்தம், தீட்டு, எண்ணத்திலே, கற்பனையிலே, நோக்கங்களிலே தீட்டு, இப்படிப்பட்ட ஒரு நிலை. இச்சையாதிருப்பாயாக என்று கட்டளை சொல்லுகிறது, ஆனால் அப்படி இருக்க முடியவில்லை, அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகையினாலதான் பாவம் என்னதென்று உணர்ந்தேன் என்று பவுல் கூறுகிறார். இப்படிப்பட்ட குத்துகிற மனசாட்சி, கலங்கின சிந்தை, கலங்கின மனசாட்சி, கோபம், அந்த கோபத்தோடு இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தமஸ்குவுக்கு போகிறார். பின்தொடர்ந்த கிருபை, அவருடைய சிந்தையை பயன்படுத்தி, மனசாட்சியை பயன்படுத்தி கிருபை அவரை பின்தொடர்ந்து வந்தது. பிறகு அதே கிருபை அந்த தமஸ்குவின் சாலையிலே, பாதையிலே தடுத்து நிறுத்தியது, குறுக்கிட்டது அவருடைய வாழ்க்கையிலே. நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்மை ரட்சித்தாரே, எங்க போய்கொண்டிருந்தோம், எப்படி போய்கொண்டிருந்தோம், என்ன விதமாய் போய்கொண்டிருந்தோம், தேடினோமா அவரை? இல்லையே, அவரல்லவா குறுக்கிட்டார், குறுக்கிட்டு நம்மை பிடித்தாரே, அதுதான் கிருபை. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருக்கு தரிசனமானார், பெரிய பிரகாசம் அங்கே காணப்பட்டது. மற்றவர்கள், சவுலோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆண்டவரை காணவில்லை. சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய சொற்களை கேட்கவில்லை. அது இங்கே சொல்லப்படுகிறது. சவுல் மட்டும் அந்த சத்தத்தை கேட்டார். அப்போ நீர் யார் என்று அவர் கேட்கிறார். அதை 9 பார்க்கிறோம். நீர் யார் என்று சொன்னவுடனே, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமாமே, எவ்வளவு நீ ஓடிக்கொண்டிருப்பாய், எவ்வளவு நாள் இப்படி உதைத்துக் கொண்டே இருப்பாய், உனக்குத்தான் அது தீமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு கிருபையாய் பேசுகிறார் பாருங்கள். எம்மட்டும் நீ ஓடுவாய், எம்மட்டும் நீ இப்படி உதைத்துக் கொண்டே, கலகம் பண்ணிக்கொண்டே, முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டே, எதிர்த்து கொண்டே இருப்பாய் என்று கேட்கிறார். உடனே அவர் தொடப்படுகிறார் சவுல். என் தெரியுமா, அவருடைய உள்ள நிலையை அப்படியே ஆண்டவர் எடுத்து காட்டி விட்டார். அப்போ உடனே அவர் கீழே விழுந்த, அவர் கீழே விழுந்து விட்டார். ஒருவேளை உயர்ந்த குதிரையாயிருந்திருக்கலாம். ஏனென்றால் மற்ற போர் வீரர்களோடு சவுல் செல்லும் பொழுது தேவாலயத்தை சேர்ந்த போர் வீரர்கள், தேவாலயத்துக்கென்று ஒரு சேனை கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு கூட்டம் போர் வீரர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் காவல்காரர்கள் போல. அவர்கள் இப்பொழுது சவுலோடு கூட செல்கிறார்கள். அவர்களுக்கும் மேலாக சவுல் ஒருவேளை ஒரு உயர்ந்த குதிரையில இருந்திருக்கலாம். ஆனா அப்ப கீழே விழுந்து விட்டார். தரைமட்டமாய் கீழே விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்கேதான் சவுலின் மனமாற்றத்தை காண்கிறோம், அங்கேதான் சவுலின் குணப்படுதலை காண்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவிலே மாற்றம். இதுவரைக்கும் கடவுளுக்காக அதை செய்வது இதை செய்வது என்று ஓடி ஆடி கொண்டிருந்தவர் இப்பொழுது நீர் சொல்லும் நான் செய்கிறேன் என்று கூறுகிறார். ஊழியம் என்பது நான் திட்டம் போட்டு பெருத்த சாதனைகளை, பெருத்த செயல்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதல்ல ஊழியம். அவர் சொல்ல நான் செய்வதுதான் ஊழியம். அப்படி செய்வோமானால் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தீரக்கூடும் இல்லையா? உள்ளத்தில் நெருக்கங்கள்,
உடலிலே பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அவர் சொல்லாததையெல்லாம் எடுத்து போட்டுக் கொள்வது. ஊழியம் என்கிற பெயரிலே உலகத்தையே நான் தான் ஆதாயம் பண்ண போகிறேன் என்பது போல நடந்து கொள்வது. உலகம் ஆதாயம் பண்ணப்பட வேண்டும், ஆனா அது அவருடைய பாரம், அவர் சொல்லுவதை நான் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதற்கான கிருபை, அதற்கான வல்லமை, அதற்கான உதவி எல்லாம் அவர் தருவார். அவர் சொல்லாததற்கு அதை செய்ய நான் முற்படும் பொழுது அவர் உதவி செய்ய மாட்டார், அவர் சொல்லாததை செய்ய வல்லமை தர மாட்டார். அப்ப நானே வல்லமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். வல்லமை இருப்பது போல மற்றவர்களுக்கு வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும். ஆனா உள்ளே இருப்பதெல்லாம் வெத்து வேட்டு, வல்லமை இல்லை. ஏன் வல்லமை இல்லை? அவர் சொல்லி நான் செய்யவில்லை, என்னத்தெல்லாமோ நான் செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, தெய்வ ஊழியத்திலே இன்றைக்கு தேவையான ஒரு சத்தியம், அவர் சொல்ல நான் செய்ய வேண்டும். செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஆட்கள் உண்டு, அவர் பாரமுள்ளவர், இது அவருடைய ஊழியம். அவர் சொல்ல நான் செய்ய வேண்டும். ஆமென். அவர் சொல்ல நான் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு உடலிலே நெருக்கம், உள்ளத்திலே நெருக்கம், ஐயோ ஏன் கடவுள் எனக்கு கிருபை கொடுக்க மாட்டேன் என்கிறார், ஏன் உதவி செய்ய மாட்டேன் என்கிறார், ஏனென்றால் அவர் சொல்லி நாம் செய்யவில்லை. ஆகினாலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? இதுவரைக்கும் ஓடி சாடி அதை இதையும் செய்து கொண்டு வைராக்கியத்திலே செயல்பட்டேன், உமக்காக செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன், இப்போ நீர் சொல்லும் நான் செய்கிறேன். அதுதான் குணப்படுதல். முழுவதுமாய் அவருடைய சித்தத்தை கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே தேவனுக்காக இவர் சாதிப்பதல்ல, தேவன் சொல்ல இவர் செய்வது என்கிற அந்த உறவுக்குள்ளே இவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், இப்படி முழுவதுமாய் தம்மை அவர் அர்ப்பணம் செய்தார், சரணடைந்தார். அதன் பலனாய் 8வது வசனம், கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை, கைலாகு கொடுத்து தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். பார்த்தீர்களா? தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்கலாம் என்று வைராக்கியத்தோடு, பெரிய அதிகாரத்தோடு, பெருந்தலைவராய் வந்தவர் இப்போ கையை பிடித்து உள்ளே கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, பின்னாலே பார்ப்போமானால் தமஸ்குவில் இருந்து வெளியேறுகிறார். எப்படி? ராவோடு ராவாக மதிர்ச்சுவலுக்கு அப்பால் அவரை ஒரு கூடையிலே வைத்து இறக்கி விடுகிறார்கள். குதிரையின் மேல் வந்தவர், உயர்ந்த நிலையிலே அதிகாரத்தோடு வந்தவர் இப்பொழுது கைலாகு கொடுத்து நடத்தப்படுகிறார், கூடையின் மேல் உட்கார்ந்து பட்டணத்தை விட்டு வெளியேறுகிறார். முழுவதுமாய் உடைத்து விட்டார் தேவன், நொறுக்கி விட்டார். இப்படி உடைக்கப்படுவதுதான் ரட்சிப்பு இல்லையா? தாந்தோந்தித்தனமாய் செயல்பட்டு ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்றெல்லாம் அலைந்து திரிந்தவர் முழுவதுமாய் நொறுக்கப்பட்டு தேவனையே சார்ந்து வாழும் வாழ்வு, தேவனுக்கு அடிபணிந்து வாழும் வாழ்வு, நீர் சொல்லும் நான் செய்கிறேன் என்று சொல்லும் வாழ்வு. 9வது வசனத்துல, 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்போ 3 நாளும் பார்க்க கூடாத ஒரு நிலையில புசிக்காமல் குடிக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அதை பற்றி இங்க என்ன பார்க்கிறோம்? 11வது வசனத்தின் இறுதியில, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அந்த 3 நாட்களிலும் அவர் முழுவதுமாக தேவனோடு ஒப்புரவாகி, நீர் சொல்லும், நீர் வெளிப்படுத்தும், உமக்கு நான் கீழ்ப்படிவேன், உமக்கு ஊழியம் செய்வேன் என்று அவர் ஜெபித்து தேவனோடு ஒப்புரவாகி இருக்கலாம். குணப்படுதலின் ஒரு அடையாளம் அர்ப்பணம் மட்டுமல்ல, ஜெபிக்கிறது இல்லையா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்பொழுது என்கிற சொல்லை பாருங்க. அப்ப இதுவரைக்கும் ஜெபம் பண்ணலையா? இவ்வளவு பெரிய பரிசேயர், யெகோவாவுக்காக வைராக்கியம் கொண்டு இதையெல்லாம் செய்தவர், ஜெபம் பண்ணலையா? அவருக்கும் தேவனுக்கும் அந்த உயிருள்ள உறவு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அந்த உயிருள்ள உறவு கிடையாது. கடவுளுக்காக ஓடிச்சாடி அதையும் இதையும் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், ஆனா அவரோடு உறவு கொண்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபம் பண்ணுகிற உறவு ரட்சிப்புக்கு பிறகுதான் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அது வரும். அப்போ இப்பொழுது அவர் ஜெபம் பண்ணுகிறார். இதுவரைக்கும் ஜெபங்களை வாசித்திருப்பார், ஜெபங்களை கிளிப்பிள்ளை பாடம் போல சொல்லி இருப்பார். ஆனா இப்பொழுது உள்ளத்திலிருந்து உறவு கொண்டு தேவனோடு உரையாடுகிறார், ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். சரி, 10வது வசனம் முதல் 25வது வசனம் வரை, சவுலும் அனன்யாவும், அனன்யாவும் பர்னபாவும் செய்த ஊழியம் ஒரு பெரிய ஊழியம். ஒருவேளை உலகம் பாராட்டாது,
அவர்கள் செய்ததை மற்றவர்களுக்கு தெரியாது. அமைதியான ஊழியம், மறைமுகமாக செய்த ஊழியம். என்ன செய்தார்கள்? அனனியா சவுலுக்கு ஊழியம் செய்து, தனியால் ஊழியம் செய்து சவுலை விசுவாசிகளுக்கு தமஸ்குவிலே அறிமுகப்படுத்தினார். பர்னபா சவுலை சேர்த்து கொண்டு விசுவாசிகளுக்கு சீஷர்களுக்கு எருசலேமிலே அறிமுகப்படுத்தினார். நம்முடைய சபைகள் அருட்பணி ஊழியத்திலும் நற்செய்தி பணியிலும் முன்னேறும் பொழுது நற்செய்தி அறிவிக்க ஆட்கள் உண்டு, வெளியிலே போய் அருட்பணியை நிறைவேற்ற ஆட்கள் உண்டு, ஆனா உள்ளுக்குள்ளேயும் சில ஆட்கள் தேவை. எப்படிப்பட்ட ஆட்கள்? அனனியாக்கள் தேவை, பர்னபாசுகள் தேவை. உள்ளே வருகிறவர்களை வரவேற்று முகமலர்ந்து ஏற்றுக்கொள்ளும் அனனியாக்கள், ஏற்றுக்கொள்ளும் பர்னபாசுகள் தேவை. ஏனென்றால் மற்றவர்கள் உள்ளே வருகிறார்கள், இந்துக்கள் முஸ்லீம்கள் மனம் மாறி குணப்பட்டு உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தா அவர்களுக்கு வரவேற்பு இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. உள்ளே வந்தா நீ எந்த ஊர்ல இருந்து வந்தப்பா, எந்த ஜாதி என்று கேட்காதபடி எந்த ஊர்ல இருந்து வந்தேனே கேட்கிறோம். அப்ப அதுல இருந்து எந்த ஜாதி என்று அறிந்து கொள்ளலாம். அதுல இருந்து நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய நடைமுறை எல்லாம் வழிவகுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் இருந்தா எங்க போய் நற்செய்தி பணி செய்து ஆட்களை உள்ள கொண்டு வருவது? நான் வெளியே இருந்துட்டு போறேன், போயிட்டு வரேன்னு போயிடுவார். இல்லைன்னா இந்த சபையை விட்டுட்டு இன்னொரு சபையில போய் சேர்ந்துடுவார். அப்போ சபையில என்ன தேவை? இந்த ஜாதி பிரிவினைகள், பெருமைகள் எல்லாம் ஒழிந்து பணக்காரன் ஏழை, படித்தவன் படியாதவன் என்ற பாகுபாடுகள் நீங்கி வெளியே இருந்து உள்ளே கொண்டு வருகிற ஆட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? போய் ஊழியம் செய்து உள்ள கொண்டா, ஐயோ அந்த சபையில போனா என்ன வரவேற்க ஆள் கிடையாது, பேச்சு பேச ஆள் கிடையாது, என்னோட ஜெபிக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? மறுபடியும் அந்த மதத்துக்கே போய் விடுவார்கள், அல்லது வேற எங்கேயாவது போய் விடுவார்கள். ஆகையினாலே சபைக்குள்ளே அனனியாக்கள் தேவை, பர்னபாசுகள் தேவை, வரவேற்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள். அனனியாவை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த அனனியா யார்? சபைகளுக்குள்ளே மறைந்து கிடக்கும் வீரர்கள் அநேகர் உண்டு. அப்படி சபைக்குள்ளே மறைந்து கிடந்த ஒரு வீரர், இவரை பற்றி முன்னாலே தெரியாது, பின்னாலே தெரியாது. இந்த ஒன்றைத்தான் அவர் செய்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் நாமத்திலே ஒரே ஒரு காரியத்தை நீ செய்தாலும் போதும், நித்தியத்திற்காக நிலைநிற்கிற காரியம். ஆனால் அவருடைய வழிநடத்துதலின்படி அதை செய்ய வேண்டும். அனனியாவின் பெயர் திருமறையிலே பொறிக்கப்படுகிறது. செய்தது என்ன? ஒரு நிருபத்தை எழுதவில்லை, ஒரு சபையை கட்டவில்லை, பெரிய பிரசங்கம் ஒன்று செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் கர்த்தர் சொல்ல அவர் அப்படியே சொன்னதை செய்தார். கர்த்தர் என்ன சொன்னார்? அங்க இருக்கிறார் சவுல், நீ போய் சந்தி என்று சொன்னார். பாருங்க, 10வது வசனத்துல கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். ஆண்டவருக்கு நம்முடைய சபைகளுக்குள்ளே மறைந்து கிடக்கும் விசுவாசிகள் சீஷர்கள் தெரியும் இல்லையா? பெயர் பெற்ற ஊழியர்கள் மட்டுமல்ல, தலைவர்கள் மட்டுமல்ல, மறைந்து கிடக்கும் விசுவாசிகளை அவர் அறிவார். அவர்களுக்கும் ஊழியம் தருகிறவர் அவர். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் பேர் யாருக்கும் தெரியாது, நான் என்னத்தையா செய்ய போறேன்னு யோசிக்காதுங்க. ஆண்டவருக்கு தெரியும், அவர் ஊழியம் தரட்டும் உங்களுக்கு. ஆண்டவரே ஊழியம் தாரோ, என்ன செய்யணும் சொல்லும் என்று கேட்க வேணும். அவர் உங்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். என்ன சொன்னார்? அனனியாவே என்றார். ஆண்டவரே, இது அடியேன் என்றான். நீ தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, எங்கே? நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவில். அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். ஏன் அதை சொன்னார் தேவன்? மாறிவிட்டான், ஜபம் பண்ணுகிறான் என்று சொன்னார். ஆனா அனனியாவுக்கு அது பிடிபடவில்லை. அனனியா என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் கூட உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மக்களை கட்டும்படி வந்திருக்கிறான். நீர் என்னன்னு சொன்னா அவங்கிட்ட போன்னு சொல்றீரே, நானே போய் தூக்கு போட்டுக் கொள்கிற மாதிரி இல்லையா இது? தற்கொலை பண்ணிக் கொள்கிற மாதிரி இல்லையா இது என்று தம்முடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார் அனனியா. நாம் ஆண்டவருடைய நாமத்திலே செல்வதற்கு பயம் ஒரு தடையா இருக்கும். இது வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எரேமியாவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இங்கேயும் அனனியா, ஆண்டவரே அந்த ஆள்கிட்ட என்ன போக சொல்கிறீரே என்று கூறுகிறார். அருமையான தெய்வ மக்களே, பயம் ஒரு பெரும் தடையா இருக்கும். ஆனா பயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறது நல்லது. சொல்லும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது அவர் உதவி செய்கிறார். அனனியா தம்முடைய பயத்தை தெரிவித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும், 15வது வசனம், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ கர்த்தர் விளக்கம் கொடுத்து விட்டார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் மாற்றப்பட்டவன் என்று சொல்லிவிட்டார்.
உடனே அனனியா கீழ்ப்படுகிறான். நம்முடைய பயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர் அவற்றை நீக்கி நம்மை விடுவிக்கிறார். அப்போ அவருடைய நாமத்திலே நாம் செல்லுகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே தனியாள் ஊழியம் செய்ய, மக்களை சந்தித்து அவர்களோடு ஜெபித்து அவர்களை தேற்ற ஊழியர்கள் தேவை. நற்செய்தி பணி என்றால் உடனே ஒரு கூட்டம் போட்டு மைக் வைத்து பெருங்கூட்டத்தை திரட்டி விட வேண்டும் என்று எண்ணுகிற மனப்பான்மை மாற வேண்டும். அதுவும் தேவை. ஆனா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு செல்ல வேண்டும். மற்றவர்களை சந்திக்க அவர் வழி நடத்துவார், நிச்சயமாய் ஊழியத்தை தருவார். ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிடாருங்க. ஆண்டவரே நான் போகிறேன், நீர் காட்டும் என்று சொல்லும் பொழுது அவர் வழி நடத்துவார். இப்படிப்பட்ட தனியாள் ஊழியர்கள் நம்முடைய சபைகளிலே தேவை. எல்லா சபைகளிலும், பெந்தகோஸ்து சபையோ, சிஎஸ்ஐ சபையோ, பிரதரன் சபையோ, எல்லா சபைகளிலும். ஏன்னா நாமெல்லாம் இப்போ பெருங்கூட்டங்கள் பாதையிலே சென்று விட்டோம். பெருங்கூட்டங்கள் தேவை இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சபை மக்களை தனியாள் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தி அவர்களை அனுப்புவது இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தும். அநேக ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வரும். அது மட்டுமல்ல, புதியதாய் விசுவாசத்திற்கு வந்தவர்களை பலப்படுத்தும். அதைத்தான் இங்கே அனனியாவின் ஊழியத்திலே பார்க்கிறோம். பவுல் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம். அப்போ குணப்படுதலிலே அவருக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவிலே தேவனுடைய சித்தத்தை செய்ய தம்மை ஒப்புக் கொடுத்தார், தேவனோடு உறவு கொண்டு ஜெபித்தார், இப்பொழுது தேவனுக்கு பாத்திரமானார். இல்லையா, ரட்சிக்கப்படும் பொழுது நாம் கடவுளுக்கு பாத்திரமாகிறோம், வெசல் கருவி ஆகிறோம், அவர் பயன்படுத்தத்தக்க பாத்திரமாகிறோம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். முதல் தடவையாக புறஜாதிகள் இங்கே குறிக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் புறஜாதிகள் குறிக்கப்படவே இல்லை. எட்டாவது அதிகாரம் வரைக்கும் யூதர்கள் சமாரியர்கள், இப்போ புறஜாதியார். புறஜாதியாருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய பாத்திரம் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? வேதம் முழுவதும் இதை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், பலி செலுத்தும்படியாக மிருகத்தை கொண்டு வரும் பொழுது பாவ நிவாரண பலிக்கு அந்த மிருகத்தின் மேல் கையை வைக்க வேண்டும், வைத்து அறிக்கையிட வேண்டும் பாவங்களை. ஏன்? அந்த மிருகம் என்னுடைய இடத்திலே பலியாகிறது, அந்த மிருகத்தோடு என்னை ஒன்றாக்கிக் கொள்ளுகிறேன். கை வைப்பது ஒன்றாக்கிக் கொள்வதற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகனாலதான் பிசாசு பிடித்தவர்கள் பிசாசு விரட்டும் பொழுது கையெல்லாம் வைக்கக்கூடாது. வேதத்துல சொல்லப்படவே இல்லை. பவுலும் ஆண்டவரும் வார்த்தையினாலே பிசாசை அதட்டி விரட்டினார்களே ஒழிய கையை வைத்து குலுக்கி பிடித்து ஆட்டவில்லை. கை வைப்பது ஒன்றாக்கிக் கொள்வதற்கு சமமாயிருக்கிறது. அப்போ அனனியா கையை வைக்கும் பொழுது குருடாயிருந்த அந்த சவுலுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் இல்லையா? அவரோடு தம்மை ஒன்றாக்கி கொண்டார் அனனியா, ஐடென்டிபிகேஷன். அதோடு கூட என்ன சொல்லுகிறார்? சகோதரனாகிய சவுலே, சவுல் கேட்ட முதல் கிறிஸ்தவ வார்த்தைகள், ஒரு கிறிஸ்தவரிடமிருந்து அவர் கேட்ட முதல் வார்த்தைகள், சகோதரன், சகோதரனாகிய சவுலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ மக்களே, மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்துவண்டை வரும் மக்களோடு நம்மை ஒன்றாக்கி, அவர்கள் மேல் கை வைக்கிற அளவுக்கு அவர்களோடு நம்மை ஒன்றாக்கி, அவருடைய பாரங்களை நம் பாரங்களாக ஏற்றுக்கொண்டு, அவருடைய குடும்ப பிரச்சனைகளை நம் குடும்ப பிரச்சனைகளாக ஏற்றுக்கொண்டு சகோதரர் என்று அழைக்கக்கூடிய மனப்பான்மை, இது தேவை. அனனியா அதை செய்தார். சவுலின் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்ற செதில்கள் விழுந்தன, பார்வையடைந்தார், திருமுழுக்கு பெற்றார். 19வது வசனம், போஜனம் பண்ணி பலப்பட்டார், பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்று அனனியா சொன்னார் இல்லையா? அப்போ பரிசுத்தாவினாலே அவர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இங்கே குறிக்கப்படவில்லை, ஆனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, இரண்டாவது அறிகுறி, குணப்படுதலின் இரண்டாவது அறிகுறி என்ன? முதல் கடவுளோடு உள்ள உறவு, அவருடைய சித்தத்திற்கு அவரிடத்திலே ஜெபிப்பதற்கு அவருக்கு பாத்திரமாவதற்கு. இரண்டாவது அறிகுறி, சீஷர்களோடு தங்கினார். பார்த்தீர்களா? மனிதரோடு உள்ள உறவு, மற்ற விசுவாசிகளோடு உள்ள உறவு. நாம் ஒரு ஐக்கியத்திற்காக ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு ஐக்கியத்திற்குள் நாம் அழைக்கப்படுகிறோம், புகுத்தப்படுகிறோம்.
இல்ல நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே இயேசுவும் நானும் தான், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஊழியம், என்னுடைய வல்லமை என்று சொல்லி ஏங்காதபடி ஐக்கியத்திற்குள் நாம் புகுத்தப்படுகிறோம். இது ரொம்ப முக்கியம். Conversion to God and conversion to His people. கடவுளுக்கு நேராக குணப்படுதல், கடவுளுடைய மக்களுக்கு நேராக குணப்படுதல். அதனாலதான் சபை வாழ்வு ரொம்ப முக்கியம், சீஷரின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தாந்தோந்தித்தனமாய் நடக்கும் விசுவாசிகளுக்கு தெய்வராஜ்யத்தில் அவ்வளவு இடமில்லை. ஏனென்றால் தெய்வராஜ்யம் இறையரசு மனித உறவுகளுக்குரிய அரசு. பரிசுத்தம் என்றால் மற்றவர்களோடு சேர்ந்துதான் பரிசுத்தத்தை அனுபவிக்க முடியும், வெளிக்காட்ட முடியும். ஊழியம் என்றால் மற்றவர்களோடு சேர்ந்துதான் ஊழியத்தை செய்ய முடியும். ஆக கிறிஸ்தவமே உறவுகளை பற்றியது. இதை நாம் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாய் பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு ஐக்கியத்திற்குள் நுழைக்கப்படுகிறேன். சபையே வேணாம்ப்பா, இந்த சபை வேண்டாம், அந்த சபை வேண்டாம், இங்க இருந்து அங்க போவேன், அங்க இருந்து இங்க போவேன்னு போயிட்டு இருந்தா ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். எல்லா ஐக்கியங்களிலும் எல்லா சபைகளிலும் குறைபாடுகள் உண்டு. சபைகளை பிரிக்க கூடாது, சபை இடம் மாறிக்கொண்டே போகக்கூடாது. சபையோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின் தெளிவான போதனை. தமஸ்குவிலே சீஷரலோடு அவர் சேர்ந்தார். பிறகு பாருங்கள், 26வது வசனத்திலே எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அந்த சொல்லை கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே மொழிபெயர்க்க வேண்டுமானால் சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்து கொண்டே இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். தொடர்ந்த செயலை காட்டும் வினை சொல் அது, தொடர்ந்த செயலை காட்டும் வினை சொல். பார்த்து கொண்டே இருந்தார். அப்படியானா சீஷரோடு சேர்ந்து கொள்ள அவர் முயன்று கொண்டே இருந்தார். ஒரு முறை முயற்சி செய்து விட்டு விட்டு விடவில்லை. ஏன் சவுலுக்கு இந்த ஐக்கியம் அவ்வளவு விசேஷமாயிற்று? தமஸ்குவிலும் எருசலேமிலும் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே போதும் என்று சொல்லி அவர் கிளம்பி போய்விடவில்லை. சீஷர்களோடு சேர்ந்து கொண்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பிறகு தமஸ்குவிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பிறகு அங்கே அவரை கொல்வதற்கு முயற்சி செய்த பொழுது கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமே வந்தால் 26வது வசனம் முதல் 31வது வசனம் வரை சவுலும் பர்னபாவும், சவுலும் இயேசுவும், சவுலும் அனனியாவும், சவுலும் பர்னபாவும் சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தார். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பார்த்தீர்களா, பயம் பாதுகாப்பற்ற உணர்வு எப்பொழுதுமே ஐக்கியத்தை உடைத்துவிடும், உறவுகளை பாதிக்கும். மற்றவர்களை பற்றி எனக்கு எப்பவும் பயம் இருந்தால், மற்றவர்களை பற்றிய பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு, இன்செக்யூரிட்டி எனக்கு இருந்தால் அது உறவுகளை பாதிக்கத்தானே செய்யும். அதான் இப்ப பிரச்சனை. இந்த சீஷர்கள் அவர்கள் அவர் சீஷன் என்று நம்பாமல் சந்தேகப்பட்டு பயந்திருந்தார்கள். அந்த நிலை நீடித்திருந்தால் என்ன இருக்கும் பாருங்க. சபைக்கு சவுல் கிடைத்தார் என்றால் அதற்கு ஒரு ஸ்தேவான் தேவை, சபைக்கு சவுல் கிடைத்தார் என்றால் அதற்கு ஒரு பர்னபாவும் தேவை. பர்னபா இல்லாமல் இருந்தால் ஒருவேளை சவுல் பின்வாங்கி போயிருக்கலாம், சபையை விட்டு போயிருக்கலாம், தனி கூட்டம் வந்து ஆரம்பித்து எப்படியோ போயிருக்கலாம். ஆனா சேர்த்து கொள்ள பர்னபா உதவி செய்தார். 27வது வசனம், பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, வரவேற்று, சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவருடைய அனுபவங்களை எடுத்து சொல்லுகிறார். பிறகு அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். எருசலேமிலே சாட்சி, எருசலேமிலே மறுபடியும் எதிர்ப்பு, கொல்ல முயற்சித்தார்கள். 30வது வசனம், சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்போ தர்சுவிலே போய் உட்கார்ந்திருக்கிறார் சவுல். சும்மா கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திரவில்லை. இது என் சொந்த பட்டணம், தாய் பட்டணம் என்று சொல்லி அங்கே அவர் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. தர்சு பட்டணத்தில இருந்து சபைகளை நிறுவினார். அப்போஸ்தலர் 15:41 சிலிசியா நாட்டில் உள்ள சபைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15:41 அங்கே சிலிசியா நாட்டில் உள்ள சபைகள் சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இந்த சிலிசியா நாட்டு சபை எப்பொழுது உருவானது? ஒருவேளை அவர் தர்சுவில் இருந்த பொழுது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்து தர்சுவிலும் அந்த மாநிலத்திலும் சுற்றியுள்ள பகுதியிலும் ஊழியம் செய்து அந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கலாம்.
31வது வசனம், யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்தாவியானவரின் ஊழியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரின் பயம் இருந்ததுனாலே பரிசுத்த வாழ்வு, பக்தி விருத்தி, சமாதானம், இவைகளெல்லாம் சபைகளிலே காணப்பட்டது. 32 முதல் 43 வரை பேதுருவின் அற்புதங்கள், 32 முதல் 37 வரை அவர் லித்தா என்கிற ஊரிலே செய்த அற்புதம். லித்தா அதிகமான புரஜாதியாரை கொண்ட ஒரு பட்டணம். ஐனேயா ஒருவேளை புரஜாதியாரா இருந்திருக்கலாம், கிரேக்கரா இருந்திருக்கலாம், ஏனென்றால் அந்த பெயர் ஒரு கிரேக்க பெயர். ஐனேயாவுக்கு கால்கள் பலம் கொண்டு அவர் நடக்கும்படியான அற்புதத்தை தேவன் செய்தார். பிறகு யோப்பா பட்டணத்திலே துர்க்காள் அல்லது தபித்தாள் என்கிற அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பின அற்புதம். இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் அநேகர் விசுவாசத்திற்குள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 35வது வசனம், கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பிறகு அதே மாதிரி 42வது வசனம், அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள், திரும்பினார்கள், நம்பினார்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பேதுருவினிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். தபித்தாளை அவர் எழுப்பினதை பார்க்கும் பொழுது, யவீருவின் மகளை ஆண்டவர் எழுப்பினதற்கும் தபித்தாளை எழுப்புவதற்கும் அநேக ஒற்றுமை இருக்கிறது. தபித்தாளே எழுந்திரு என்றார். இதை தபித்தா கூமி என்று அராமிய மொழியிலே மொழிபெயர்க்கலாம். தபித்தா கூமி. யவீருவின் மகளை பார்த்து என்ன சொன்னார்? தலித்தா கூமி, சிறுபெண்ணை எழுந்திரு. இங்கே தபித்தாளே எழுந்திரு. பிறகு அந்த அறைக்குள் வந்தவுடனே எல்லாரையும் வெளியேற சொன்னார், இயேசு செய்த மாதிரியே. பிறகு உயிர்த்தெழுந்தவரை மற்றவர்களிடத்தில் ஒப்புவித்தார். யவீருவின் மகள் பெற்றோரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இங்கே இந்த தபித்தாள் விசுவாசிகளிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டாள். விதவைகளையும் பரிசுத்தவான்களையும் அழைத்து உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம் கரத்தில் தருகிறோம். சுவாமி, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள், நீர் சொல்ல நாங்கள் செய்ய வேண்டும், அதோடு கூட நீர் எங்களுக்காக செயல்படுகிறீர் என்பதை நம்பி நாங்கள் ஆத்துமாக்களிடம் செல்ல வேண்டும். இந்த உறுதியோடு நிச்சயத்தோடு எங்களை நீர் அனுப்பும் ஆசீர்வதியும் இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்திய இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌன
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காது.